பேர் பேராசிரியர் பாலசுந்தர நிமலதாசன், பீடாதிபதி முகாமைத்துவ கேட்கைகள் வணிகபீடம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கேட்கைகள் வணிகபீடத்தினால் 6வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அன்புக்கு மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ செக்குண்டராயா சார் அவர்களே, இன்று இந்த ஆய்வு மாநாட்டை நடத்துவதற்காக ஏற்பாட்டு குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற கலாநிதி கங்காதரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற முகாமைத்துவ கேட்கைகள் வணிகப்பட்டத்தைச் சேர்ந்த கல்வி சார், எங்களுடைய உத்தியோகத்தர்களே, அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கங்கள். முகாமைத்துவ கேட்கைகள் மற்றும் வணிகபீடமானது 2014 முதலாவது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாட்டை தொடங்கி வைத்து அதன் வழிவந்த வகையிலே இன்று 2021 6வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாட்டுக்கான ஊடகவியலாளர் மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது சர்வதேச சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாடானது நிலைபேறான அபிவிருத்திக்கான பிரச்சினைகள் மற்றும் சவால்கள், பொருளாதார மீன்மைக்கான தீவிர்களுக்கு ஊக்கம் அளித்தல் என்ற கருப்பொருளே 2021 சித்திரை மாதம் 29 மற்றும் 30 திகதிகளில் நடாத்த நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இன்றைய இந்த சமகால சூழலிலே எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரமும் அதன் வழிவந்த வகையிலே பல மில்லியன் பெறுமதி வாய்ந்த வேலைவாய்ப்புகளும் இந்த குறிப்பாக இந்த பேரிடர் COVID-19 ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த COVID-19 பொறுத்தவரையிலே இன்று பல மில்லியன் வேலைவாய்ப்புகளும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சீரழித்து கொண்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் இந்த சீரழித்து கொண்டிருக்கின்ற வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் எங்களுடைய மக்களுடைய வேலைவாய்ப்புகளையும் நிறுவனங்களுடைய முடக்க நிலையும் காணப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை இந்த பேரிடர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த பேரிடருக்கு நாங்கள் எவ்வகையாக இந்த தீர்வுகளை கொண்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனையில் உதித்தது தான் இந்த கருப்பொருளானது. அதன் வழிவந்த வகையிலே எங்களுடைய அழைப்பியேற்றி இங்கு வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ செக்குண்டராயா சார் அவர்கள் இது தொடர்பாக ஆரம்ப உரையை நிகழ்த்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.